ஆதிசங்கரின் ஆன்மபோதம் தமிழ்கவியாக்கம் பகவான் ரமணர். மொத்தம் 68 வெண்பாக்களில் பகவான் பாடியுள்ளதன் கருத்துக்களை நாம் பார்க்கப் போகிறோம். தலைப்புக்கு ஏற்றபடி பாடல் எண்கள் மாற்றப்பட்டு இந்த உரையில் பேசப்படுகிறது. ஒவ்வொரு பாடலாக பார்ப்போம். மங்களம். ஆன்மாவின் போதம் அருள் ஆசானாம் சங்கரன், அவ் ஆன்மாவுக்கு அந்நியன் ஆவானோ? ஆன்மாவா என் அகத்தே இருந்து என்று தமிழ் சொல்வானும் அன்னவன் அன்றி மற்ற ஆர். இது மங்களப்பாடலாக பகவான் பாடியது. இந்த பாட்டினுடைய அழகுக்காக இன்னொரு தரம் படிக்கலாம். ஆன்மாவின் போதம் அருள் ஆசானாம் சங்கரன், அவ் ஆன்மாவுக்கு அந்நியன் ஆவனோ? ஆன்மாவா என் அகத்தே இருந்து என்று தமிழ் சொல்வானும் அன்னவன் அன்றி மற்ற ஆர். ஆன்மபோதம் என்னும் நூலை அருளிய ஆச்சாரியனாகிய குரு சங்கரன் அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு வேறான அந்நியன் ஆவானோ? எனது உள்ளத்தில் அந்த ஆத்மாவாகவே பொருந்தி இருந்து இன்று தமிழில் சொல்பவனும் அவனையன்றி வேறு யார்? அனைத்தும் ஆன்மாவே, ஆன்மாவைத் தவிர வேறு எதுவும் இல்லை. நானும் ஆதிசங்கரரும் ஒன்றுதான் ஆகிய இத்தனை கருத்துகளையும் இந்த மங்களப் பாடலில் ரமண பகவான் அறிவிக்கிறார். இப்பொழுது நூலை பார்ப்போம். ஆத்ம ஞானம் அடைய தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை விளக்குகிறார் ஆதிசங்கரர். கீழ்கண்டவர்கள் ஆத்ம ஞானம் அடைய தகுதி பெற்றவர்கள். தன்னை திருத்தி கொண்டு பாவங்களிலிருந்து நீங்கியவர்கள், அமைதியுடன் இருப்பவர்கள், ஆசையை விட்டவர்கள், விடுதலை அடைய வேண்டும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள். இது பாடல் ஒன்றின் கருத்து. நாளை கடவுள் அல்லது பிரம்மம் எது என்று பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.